இந்த பழத்தை நீ சாப்பிட்டா என்ன ஆயிடுவ? தேவனை போல மாறுவேன். உன்னை ஏவாள் வந்து இதை சாப்பிடணும், சாப்பிட்டா நம்ம தேவனை போல மாறிடுவோம்னா அது நல்ல நோக்கமா இல்லையா? அவ பிசாசை போல மாறணும்னு நினச்சாலா? இல்லை சி, அவனை மாதிரி அது எங்கள் அப்பா மாதிரி மாறணும் அப்படிதான் நினச்சான். நோக்கம் நல்ல நோக்கம். அந்த நல்ல நோக்கத்தை பிசாசு தீமையாக பயன்படுத்தின. அப்போ இன்றைக்கு தந்திரத்தை பற்றி நம்ம பார்க்குறோம், பிசாசின் தந்திரங்களை. ஏன் பார்க்குறோம்? நம்ம புத்திமான்களாய் மாறும்போது பிசாஸ் நம்ம எல்லைக்குள்ளேருந்து வெளியே ஓடுறான், கையை தட்டு வெளியே ஓடுறான். ஆமே நாமே நாமே. நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும், ஆவியான் இன்றைக்கி ஒன்று பார்த்து சொல்கிறாரு, நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் நீ பேதையாக இருக்கும் வரைக்கும் அவன் உன்னை ஏமாற்றுகிற வேலையில் இருப்பான். அதனால் நீ பக்திமானாக இருப்பது நல்லது, அதை விட புத்திமானா இருப்பது அதை விட. நான் 100% பொருளை கொடுத்துருக்கும், 100% கரையம் கொடுத்துருக்கும் போது எதுக்காக நீ 80% வாழ்க்கையில திருப்தி அடைகிறாய்? விசாசனம் இது போதாதா? நீ யாரா இது போதான் கேக்குறீங்க? 100 ரூபாய் கடையில கொடுத்துட்டா 90 ரூபாய் பொருள் வாங்கிட்டு எந்த கிறுக்கனா சொல்வானா? எந்த முட்டாலும் வரமாட்டான். 100 ரூபா கொடுத்தா 100 ரூபாய் பொருள் வாங்குவான். அப்படிதான் எங்க அப்பா எவ்வளவு கரையம் கொடுத்தாரோ அவ்வளவு அனுபவிப்பான். நான் தேவன் எல்லாருக்கும் ஆவியில நிரப்பி அப்படியே திறந்து விட்டு இருந்தாருன்னா மேனேஜ் பண்ண முடியாம திணறி போயிருவீங்க. அதனால ஆவியில ஃபுல்லா நிரப்பி ஆத்துமான்ற டேப்பை கொடுத்துட்டாரு. ஆத்துமான்ற டேப்பு இதுக்காண்டவரே, அது அவன் விருப்பத்துக்கு திறந்துக்கிறட்டும்பா. அவன் எவ்வளோ திறக்கிறானோ வாங்கிக்கிறட்டும். சரீரம் பக்கெட்டு கையை தட்டு ஒருத்தருக்கு. ஆமே ஆமாம், டேப் பண்ணி திறந்தினா அது வந்துக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு அறிவு இல்லையோ அந்த இடத்துல அவன் தந்திரம் வேலை செய்யும். எங்கே அவரை குறித்த வெளிச்சம் உங்களுக்கு இருக்கிறதோ அங்கே அவன் தந்திரங்கள் வேலை செய்யாது. கையை தட்டு. அவனுடைய தந்திரங்களில் ஒன்று தன்னை மறைத்து கொண்டு உங்களுக்கு அழிவுகளை கொடுப்பது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் அழிவுகளை தருகிறவர்கள், இயற்கையும் அழிவுகளை தர முடியாது, எதிரிகளும் அழிவை தர முடியாது. எல்லாவற்றுக்கும் பிசாஸ் ஒருவனே இருக்கிறான், அவனை தூக்கிட்டு எல்லாம் சரியா பெரிய சுனாம. ஜெயம் கொள்வது என்றால் சேதத்தோடு பெற்றுக் கொள்வது, முற்றிலும் ஜெயம் கொள்வது என்றால் சேதமே இல்லாமல் ஜெயத்தை பெற்றுக் கொள்வது.